Welcome home. Hello stars and welcome back. Sunday நாளே வந்துட்டு கேமோட கதை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில ஹாலோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில வந்துட்டு நீங்க ஹாலோ ரீச் பார்த்திருப்பீங்க. சோ அந்த கேமோட முடிவுல ஆரம்பிக்கிற இந்த கேமோட பேர் தான் ஹாலோ காம்பேட் எவால்வ்ட். சோ இந்த கேம் 2001ல வெளிவந்த கேம் and இதுமே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் पर्सन ஷூட்டர் தாங்க. ஓகேவா? சோ நிறைய பேச விரும்பல. இதுக்கு முன்னத்த கேம் பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாத்துறாங்க. சோ ஹாலோ ரீச்சோட முடிவுல தான் இந்த கேம் ஆரம்பிக்குது. மறக்காம அந்த கதையை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா கண்டினியூஷன் உங்களுக்கு கிளியரா புரியும். சோ இப்போதைக்கு இந்த கதையை ஆரம்பிக்கலாம். சோ இந்த கதை முன்னாடியே சொன்ன மாதிரி போன கேமோட முடிவுல தான் ஆரம்பிக்குது. அந்த பில்லர்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிற ஷிப் வந்துட்டு ரீச்ல இருந்து தப்பிச்சு வருது. சோ இந்த ஒரு பிரான்சைஸ்ல வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா அந்த ஒளியை விட வேகமா வந்து டிராவல் பண்றோம் இல்லையா, சோ ஹைப்பர் ஸ்பேஸ்ல போறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. சோ அதை வந்துட்டு இந்த கேம் பிரான்சைஸ் வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லிப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பில்லர்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிற ஷிப் வந்துட்டு அந்த ஸ்லிப் ஸ்பேஸ்ல இருந்து தான் வந்துட்டு வெளியில வருது. வெளியில வரும்போது வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம க்ரூ வந்துட்டு போன எண்டிங்ல வந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிங் வேர்ல்டு வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதோட ஆரிஜின் வந்துட்டு அவ்வளோக்கா தெரியலைங்க. ஓகேவா? ஸோ அதை தான் வந்துட்டு ஆனால் ஹாலோ அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்துட்டு ஒரு புது ஸ்பார்டனை வந்துட்டு நம்ம ஷிப்புக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அவரோட பேர் வந்துட்டு மாஸ்டர் சீஃப் பெட்டி ஆஃபீசர் ஜான் 117. என்னடா அது பெருசா இருக்கா? ஸோ மாஸ்டர் சீஃப்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஜான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஸ்லிப் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பூமியிலிருந்து எதிரிகளை வந்துட்டு வேற பக்கமாக வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக. ஸோ பூமிக்கு யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த ரிங் வேர்ல்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல போய் பார்த்தா அங்க ஆல்ரெடி வந்துட்டு கோவெனன்ட் ஆர்மி வந்து இருக்குங்க. நம்மளுக்கு காத்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை போட்டு தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு ஷிப் வந்துட்டு ரொம்பவே டேமேஜ் ஆயிடுது. ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம கேப்டன் ஜேக்கப் கேஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஏஐ வந்துட்டு நம்ம அதாவது மாஸ்டர் சீஃப் ஜானை நம்பி வந்துட்டு கொடுத்துட்றாரு. எப்படியாவது இதை பாதுகாப்பாக வச்சிரு, இது மட்டும் அந்த கோவெனன்ட்டோட ஆர்மிக்கு வந்துட்டு கிடைக்கவே கூடாது, அப்படி கிடைச்சது அப்படின்னா பூமியோட லொக்கேஷன் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க, அது அவன் கையில் மாட்டாமல் பார்த்துக்கோ அப்படிமா சொல்லிட்டு அந்த ஏஐ வந்துட்டு நம்ம கிட்ட அவர் ஒப்படைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம க்ரூவை வந்துட்டு இந்த ஆட்டம் வந்துட்டு கை விட்டு போட்டு எல்லாரும் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்மளுமே வந்துட்டு ஷிப் எடுத்து தப்பிச்சிருவாங்க. ஆனால் தப்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிங் வேர்ல்டில் போய் கிராஷ் ஆயிடுவோம். ஸோ அந்த ரிங்கோட சர்ஃபேஸ் வந்துட்டு நம்மளும் கோர்ட்டானாவும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்மள மாதிரி யாராவது சில பேர் வந்து பொழைச்சிருப்பாங்களே, அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி காப்பாற்றி அவங்க எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து திரட்டி அந்த கோவெனன்ட் ஆர்மி கூட சண்டை போடுறக்காக வந்துட்டு படையை திரட்டி போவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி போகும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், என்ன அப்படின்னா அந்த கோவெனன்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா நம்ம ஜேக்கப் கேஸ் வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னும் அதனால நம்ம மாஸ்டர் சீஃபும் அதாவது நம்மளும் நம்ம கொடுக்குற கொஞ்சம் சோல்ஜர்ஸையும் கூட்டிட்டு அவரை போய் காப்பாற்றுவாங்க. ஓகேங்களா? கோவெனன்ட்டோட க்ரூசர்ல இருந்து. ஸோ அப்படியே அவர் க்ரூசர்ல இருந்து காப்பாற்றினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கேஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லுவார், என்ன அப்படின்னா இந்த கோவெனன்ட் வந்துட்டு இந்த ரிங் வேர்ல்டை ஹாலோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதான் வந்துட்டு நம்மளுக்கே தெரிய வரும் இது ஹாலோன்னு சொல்லி. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஏன்னா வந்துட்டு இந்த கதை தெரியும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு உலகமே வந்துட்டு ஒரு ஆயுதம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம வந்துட்டு எப்படியாவது இந்த ஹாலோ வந்துட்டு அவங்க பயன்படுத்துறதை வந்துட்டு தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதனால அந்த வெப்பன் கேட்சே இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம கேஸ் வந்துட்டு தேடுவாருங்க. ஓகேங்களா? ஒரு பக்கம் அவர் வந்துட்டு அதை தேடிட்டு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேராக போயிட்டு அந்த ரிங் வேர்ல்டோட கண்ட்ரோல் ரூமை போயிட்டு அடிச்சு நொறுக்குவாங்க. அடிச்சு நொறுக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோர்ட்டானா வந்துட்டு அந்த சிஸ்டத்தோட வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் வந்து நம்ம கோர்ட்டானா வந்துட்டு அந்த சிஸ்டத்துக்குள்ள போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்தை வந்துட்டு கண்டுபிடிச்சிடும். ஸோ அதை வந்துட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் சீஃப் வந்துட்டு நேராக என்ன பண்ணும் அப்படின்னா கேஸை வந்துட்டு தேடிட்டு இருக்கிற விஷயத்தை வந்துட்டு அப்படியே நிறுத்த சொல்லு, எப்படியாவது அவர் கண்டுபிடிச்சி நிறுத்தணும், ஏன்னா அவரோட தேடல் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கேப்டனை தேடி போயிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ஒரு புது எதிரி வந்துட்டு அந்த தேடி போகையில் எதிர்கொள்வோம். வேற யாரும் கிடையாதுங்க, அந்த பேராசிட்டிக் ஃப்ளட். நம்ம ஹாலோ வார்ஸ்ல வந்துட்டு பார்த்த அந்த ஒரு கூட்டம் தான், ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு அது புதுசு. ஸோ இந்த ஃப்ளட் வந்துட்டு வரதுனால வந்துட்டு ஹாலோவில் வந்துட்டு ஒரு கேர்டேக்கர் இருக்கும். ஓகேங்களா? அது வந்துட்டு ஒரு ஏஐ, அதோட பேர் வந்துட்டு 343 கில்டி ஸ்பார்க். ஓகேங்களா? அதோட உதவி வந்துட்டு நம்ம தேடி போற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படியும் வந்துட்டு அந்த ஹாலோவோட டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பயன்படுத்திக்குவோம். ஓகேங்களா? அப்படி பயன்படுத்தினதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம மாஸ்டர் சீஃப் இருக்கார்ல, அதாவது நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரிங்கோட ஆக்டிவேஷன் இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துருவோம். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த 343 கில்டி ஸ்பார்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள வந்துட்டு ஹாலோவோட கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துட்டு எகைன் அனுப்பிச்சு விட்டுரும். ஸோ நம்ம வந்துட்டு அப்போ அந்த ரிங்கை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கோர்ட்டானா வந்துட்டு நடையில் வரது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சென்டினெட் லைஃப் வந்துட்டு மொத்தமாக அழிச்சிடும், இங்கே மட்டும் கிடையாது மொத்த கேலக்சிலையுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இன்னொரு பக்கம் அந்த பேராசிட்டிக் ஃப்ளட் வேற வந்துட்டு ஹோஸ்ட்டுக்காக வந்துட்டு சுற்றிட்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதே தெரில, ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சியாக டென்ஷனாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் கோர்ட்டானா வந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். 343 கில்டி ஸ்பார்க் வந்துட்டு டென்ஷன் ஆயிரும். அதனால கோர்ட்டானாவையும் மாஸ்டர் சீஃப் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஹாலோவோட அந்த ஆக்டிவேஷன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணும். அதனால மாஸ்டர் சீஃப் கோர்ட்டானா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசாம இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு அழிச்சிடலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கேஸோட அந்த நியூரல் இம்ப்ளான்ட்ஸ் வந்துட்டு தேவை. எதுக்கு அப்படின்னா இந்த ஹாலோ ரிங் வேர்ல்டு வந்துட்டு அழிச்சிடலாம், ஆனால் வந்துட்டு அதோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு அது வந்துட்டு ஒத்துழைக்காது. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஷிப் வந்துட்டு இங்கே கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஷிப் வந்துட்டு அழிக்கிறது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹாலோவோட அந்த இன்ஸ்டாலேஷனே வந்துட்டு கம்ப்ளீட்டா அழிக்க முடியும், அந்த ரிங் வேர்ல்டு யாரையுமே அழிக்க முடியும் இல்லையா. அதுக்கு தான் வந்து நம்ம கேஸோட இம்ப்ளான்ஸ் எல்லாமே தேவை, அந்த நியூரல் இம்ப்ளான்ஸ். ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு ஷிப் வந்து அக்சஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. இன்னொரு பக்கம் வந்துட்டு அதை தேடி வந்து நம்ம போவோம். அவர் வந்துட்டு எங்க இருப்பார் அப்படின்னா அந்த வெப்பன் கேஸை வந்து தேடிட்டு இருந்திருப்பாரு சொல்லுங்களேன். அது வந்துட்டு எங்கன்னா இவருக்கு முன்னாடி ஒரு ஷிப்ல வந்து காப்பாத்தி இருப்போம், அதை வந்துட்டு ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஷிப்ல வந்துட்டு அவர் இருப்பாரு. ஸோ நம்ம அங்க போய் பார்த்தா அவர் வந்துட்டு பேராசிட்டிக் ஃபிளட் மூலியமா வந்துட்டு ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பாரு. ஸோ இதனால வந்துட்டு என்ன பண்றது தெரியாம மிஞ்சி இருக்கிறதுல வச்சு அந்த நியூரல் இம்ப்ளான்ஸ் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஆட்டமோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் இனிஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு அந்த 343 கில்டி ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணும். ஆனால் இதுக்காக வந்துட்டு நம்ம மாஸ்டர் சீஃப் கோட்டனா வந்துட்டு என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்டமோட ரியாக்டரை வந்துட்டு டீஸ்டேபிளைஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு டீஸ்டேபிளைஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டேபிளைஸ்டா இருந்தால் பிரச்சனை இல்லை, ரியாக்டர் வந்து டீஸ்டேபிளைஸ் பண்ண என்ன ஆகும், அதுவுமே வெடிச்சிடும் இல்லையா. ஸோ செல்ஃப் டிஸ்ட்ரக்ட்டுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா கண்டிப்பா. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரோக்ராம், பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு ஃபால்ட்டு. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம சீஃபும் கோட்டனா வந்துட்டு பண்ணிட்டு நேக்கா ஒரு ஃபைட்டர் எடுத்துட்டு தப்பிச்சிருவாங்க. ஒரு பக்கம் கோட்டனா வந்துட்டு என்ன சொல்லும் அப்படின்னா இந்த ஒரு அழிவு வந்துட்டு எதுக்காக அப்படின்னா அந்த கோவெனன்ட்டோட ஃப்ளீட் வந்துட்டு தடுக்கணும், அதே சமயம் அந்த ஃப்ளட் வந்துட்டு பரவாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்படியோ இந்த ஒரு சண்டை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட டெசிஷன் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஆனால் மாஸ்டர் சீஃப் அதான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது முடியல, இப்பதான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன். போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கில்டி ஸ்பார்க் இருக்கு இல்லையா 343, அது அப்படியே ஸ்பேஸ்ல மிதந்துட்டு இருக்கேன். அந்த ரிங்கோட அழிவுல இருந்து அது தப்பிச்சிருச்சுங்க. ஸோ பாசிபிளி அதை வச்சு அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த கேம்ல வந்துட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த கேம்லயே வந்துட்டு ஏஏக்கும் வந்துட்டு சண்டை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கிட்ட காட்டிட்டாங்க. அடுத்தடுத்த கேம்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அடுத்த வாரம் வந்துட்டு நம்ம எந்த கேம் பார்க்க போறோம் அப்படின்னா ஹேலோ 2வும் அதுக்கப்புறம் ஹேலோ 3ங்க. ஓகேங்களா. இந்த ஹேலோ 2வும் 3யும் வந்துட்டு ரெண்டு வெர்ஷன் இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு ஒன்று தானே வேற தானே சொல்லிட்டு நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா. ஹேலோ 2 வந்துட்டு நார்மல் கேமும் அண்ட் வந்துட்டு ஹேலோ 2 ஆனிவர்சரி இருக்கு, அண்ட் ஹேலோ 3 வந்துட்டு ODST அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமும் அதுக்கப்புறம் வெறும் ஹேலோ 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்துட்டு இருக்கு. எல்லாமே வேற வேறையா ஒன்னா அப்டேட் வெர்ஷனா ரீமாஸ்டரா அப்படி மாதிரிலாம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் வரப்போகிறது ஹேலோ 2வும் 3யும் தான். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு ஹேலோ ஸ்பார்டன் அசால்ட், அதுக்கப்புறம் ஹேலோ 4, அதுக்கப்புறம் ஹேலோ 4ரோட ஸ்பார்டன் ஓபிஎஸ் அண்ட் ஹேலோ 5 கார்டியன்ஸ், அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு அந்த ஃப்ரான்சைஸ் எதோட முடிய போகுது அப்படின்னா ஹேலோ வார்ஸ் 2லையும் ஹேலோ இன்ஃபினிட்டோட வந்துட்டு முடிய போகுது. ஸோ மேலும் ஒரு புது வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிடம் நிறைவேறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேரட்டல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.